ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாலோ ஒருத்தவங்க கிட்டே இருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னாலோ பேங்க்கு போய் தான் வாங்குவோம் அங்கே நிற்கும்போது என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த பணத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி அனுப்புறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாகவும் இருந்துச்சு கையில் பணத்தை வாங்கும்போது அதனுடைய மதிப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமாவே நம்ம வந்து பண பரிமாற்றம் வந்து செய்கிறோம் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு சகஜமான ஒன்றாவே மாறிடுச்சுங்க ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு காய் வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா கூட சரி நம்ம ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்போல்லாம் நம்ம கையில் பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளை மீறி அது எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேளை திருடப்பட்டால் மட்டுந்தான் அதுவும் நம்மளுடைய அஜாகிரதையினால் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும் அப்படி இருந்த காலத்தில் இப்போது அக்கௌண்ட்டில் நம்ம காசை வந்து போட்டுடுறாங்க சம்பளமாக இருக்கட்டும் சரி இல்லை நம்ம வச்சுருந்தாலும் சரி நம்ம அக்கௌண்ட்டில் தான் போட போகிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பணத்தை தவறான வழியில் யாராவது பயன்படுத்திடுவாங்களோ நம்மளுடைய பின் வந்து அதாவது ஏடிஎம் பின்னோ அப்படின்னா ஜிபேயில் நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளுடைய பணம் வந்து திருடு போயிடுமோ அப்படின்ற பயம் நம்மளில் நிறைய பேருக்கே இருக்குதுங்க இப்போது பண பரிமாற்றத்துக்காக நிறைய பேர் நெட் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதனுடைய உதவி எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பணத்தை அனுப்ப முடியும் என்ன தான் நம்ம எல்லாருமே ஆன்லைன் மூலயமா பணம் பரிமாற்றம் செஞ்சாலும் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குதுங்க நம்ம எல்லாருமே நெட் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால முக்கியமான ஒரு விஷயத்த இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து திருடிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பேங்கில் இருக்கிற எல்லா பணத்தையுமே வந்து திருடிக்கிறாங்க அடுத்தது ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பார்த்திங்கன்னா ஹாக்கிங் செய்கிறதுக்கு தேவைப்படும் கோடிங் வந்து இணையதளத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஹாக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல திருடப்பட்ட இன்ஃபர்மேஷனு இன்னொரு இடத்துல போய் வித்துருவாங்க அதுதான் இதனுடைய விளைவாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே அத்தனை மோசடி சம்பவங்கள் நடந்திருக்கு தான் என்ன தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சரி நம்மளால் நெட் பேங்கிங் அப்படி இல்லைன்னா பிற யூபிஐ தளங்களை வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இல்லையா ஆனால் அதை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் நம்மளால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தளங்களை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை நீங்கள் கவனித்து தான் ஆகணும் முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பலவீனமான அதாவது எல்லாராலேயுமே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் அப்படின்னு வைப்பாங்க அதையும் மீறி என்ன வைப்பாங்கன்னா பாஸ்வேர்டே வந்து பாஸ்வேர்டாக வந்து வச்சுருப்பாங்க அதாவது பிஏஎஸ்எஸ் WORD அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டை வந்து பயன்படுத்துவாங்க நிறைய பேர் இப்போது எல்லாருக்கிட்டையுமே வந்து இமெயில் அப்படின்ற ஒரு அட்ரஸ் இருக்கும் அங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கம்பல்சரி ஏதாவது சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது அதே போல் தான் நம்ம இந்த நெட் பேங்கிங்க்கு பாஸ்வேர்டு செட் பண்ணும் போது அட்டும் டாலர் சிம்பளும் நடுவில் நடுவில் வர மாதிரி இல்லை முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படி செட் பண்ணும் பட்சத்தில் யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய இலவச வைஃபையை பயன்படுத்தி எந்த ஒரு பண பரிமாற்றமும் செய்யக்கூடாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொதுவான வைஃபை அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து பயன்படுத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால் இது வந்து குறைவான பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு கருதப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பண பரிமாற்றங்கள் வந்து எளிதில் வந்து ஹேக் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் டேட்டா அப்படி இல்லைன்னா பாதுகாப்பான நெட்ஒர்க்கை வந்து பயன்படுத்தி பண பரிமாற்றத்தை வந்து நம்ம செஞ்சுக்கணும் அடுத்தது உங்கள் வங்கியில் இருந்து வராத மெசேஜ் ஆகட்டும் லிங்க் ஆகட்டும் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க அடுத்தது பாப் அப் விளம்பரங்களையும் நீங்கள் தயவுசெய்து கிளிக் பண்ணிடாதீங்க நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஹேக்கர்கள் வந்து ஃப்ரெஷ் முறையை வந்து பயன்படுத்தி உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து அவங்க திருடிக்குவாங்க அடுத்தது உங்களுடைய மொபைலில் சாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் செய்யாமல் இருக்கிறது கூட ஆபத்தில் போய் முடியலாம் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும் வைரஸ் தடுப்பு சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே வந்து பாதுகாப்புடன் இருக்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அவசியமானது இந்த ஒரு தகவலை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோன் வரும் நம்மளும் எடுப்போம் எதார்த்தமாக உங்கள் பேங்க்குன்னு சொல்லிவிட்டு பேங்க் பேர் கரெக்டாக சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் இருக்கிற ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தயவுசெய்து அந்தமாரி யாராவது ஓடிபி கேட்டாலும் சரி அக்கௌண்ட் நம்பர் கேட்டாலும் சரி யாருக்கிட்டும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருந்து அவங்க வந்து ஹேக்கர் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த வங்கியுமே வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்து மொபைல் மூலயமா கேட்க மாட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவங்களுடைய மொபைலில் வாங்க ஏன் அக்கௌண்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயந்தான் நம்பர் மட்டும் இல்லை மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்களுடைய பாஸ்வேர்டு இல்லை வேற என்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுங்க இதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய ஃபோனு எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாலோ இல்லை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய தகவலை வந்து எளிதாக மற்றவங்க எடுத்துருவாங்க அப்படி எடுக்கும் பட்சத்தில் மோசடிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அதை வந்து பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க ஒருவேளை உங்கள் ஃபோன் தொலைஞ்சி அதில் முக்கியமாக பேங்க் டீடைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே நீங்கள் பேங்க்குக்கு போய் அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மணி வந்து எங்கேயுமே போகாது நான் மேலே சொன்ன எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட் செயல்பாட்டை வந்து நீங்கள் கண்காணிப்பது ரொம்பவே முக்கியம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரக்டாக வங்கியிடம் தொடர்பு கொண்டு இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பண விஷயத்தில் நம்ம எல்லாருமே உஷாராதாங்க இருக்கணும் வேற வழியே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்